தொழிற்கலம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ உயில் அப்படின்றத பதிவு செய்யணுமா இல்லை பதிவு செய்ய வேண்டியது இல்லையா அப்படின்னு ஒரு சில பேர்த்துக்கு சந்தேகம் வரும். உயில் அப்படின்னாலே பதிவு செய்ய வேண்டிய அவசியம் கட்டாயம் கிடையாது, இருந்தாலும் பதிவு செய்து வச்சுக்கிறது நல்லது. கண்டிப்பாக உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பதிவாளர் அலுவலகத்துலேயோ அல்லது வந்து இந்த தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவில் எங்கே இருக்கிற ஒரு சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு வேணாலும் நீங்கள் போய் அந்த உயிலை பதிவு பண்ணலாம். அது இந்த இடத்துல தான் பதிவு பண்ணணும், என் சொத்து இந்த திருப்பூர் இல்லை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த மாவட்டத்தில் இருக்க பதிவாளர் அலுவலகத்தில் தான் பதிவு பண்ணணுமா இல்லை வந்து வேறு சார் பதிவாளர் அலுவலகத்தில் இருக்குது, நான் வந்து இப்போ ஒட்டஞ்சத்திரத்தில் இருக்கேன், தாராபுரத்தில் இருக்கிறேன், கும்பகோணத்தில் இருக்கிறேன், அந்த மாதிரியான ஒரு பதிவாளர் அலுவலகம் பக்கத்தில் இருக்குது, எனக்கு இப்போ உடம்பு சரியில்லை அப்படின்னா நான் அங்கே போய் பதிவு பண்ணலாமானா கட்டாயம் அந்த ஏரியாவில் இருக்கிற சார் பதிவாளர் அலுவலகத்தில் போய் இந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் நான் இங்கே வந்திருக்கிறேன், எனக்கு இப்போ இந்த சொத்து இருக்குது, நான் இறந்துருவனும்னு பயம் இருக்குது, அதனால் நான் அந்த இடத்துல போய் அந்த சொத்தை பதிவு பண்ணக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலை அப்போ அமையலை, அதனால் இப்போ வந்து நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக அந்த சார் பதிவாளர் உடனடியாக அதுக்கான ஆக்ஷன் அதுக்கு உண்டான கட்டணத்தை வாங்கிக்குவாங்க. வாங்கிக்கிட்டு உங்கள்கிட்ட இருந்து உங்களுடைய எழுத்துப்பூர்வமான உயில், நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுடைய பெயர் விலாசம், அந்த உயில் உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற ஒரு தகவல், அதுக்கு அடுத்தது வந்த அந்த சொத்து விபரம், இதெல்லாம் வாங்கிட்டு ஒவ்வொரு பக்கத்துலேயும் உங்களுடைய கையெழுத்து, இரண்டு சாட்சிகள், இரண்டு அதற்கு அதிகமான சாட்சிகள், அதை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு அந்த சொத்து சம்மந்தப்பட்டமான உயிலை பதிவு செய்து கொடுப்பாங்க. அதுக்கு உண்டான கட்டணம் கவர்மெண்ட்டு நிச்சயிக்க கட்டணத்தை வாங்கிக்குவாங்க. அப்படி உங்களுக்கு போகும்போது நீங்கள் தான் போய் பதிவு பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அதை வந்து எப்படின்னா நீங்கள் வந்து அந்த சார் பதிவாளர்கிட்ட போய் வேறு யாரையுமே நம்ப வேண்டாம், நீங்களே நேரடியாக போகலாம், எழுதலாம், கொடுக்கலாம், இது வந்து சட்டம். அப்படி இல்லை உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அங்கே பக்கத்தில் இருக்கிற ஒரு ஆவண எழுத்தாளரையோ அல்லது வழக்கறிஞரையோ கலந்து ஆலோசிச்சுட்டு இந்த மாதிரி நான் இந்த என்னோடய சொத்தை இருக்குது, அதை நான் கொடுக்குறேன், இவங்களுக்கு கொடுக்குறேன், இவங்களுடைய பெயர் முகவரி இது, எனக்கு வந்து இப்போது இந்த மாதிரி சூழ்நிலையில் வேறு வெளியூரில் மாட்டியிருக்கேன்னு சொல்லி உங்களுக்கு விளக்கத்தை கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்களுக்கு உண்டான ஃபீஸை வாங்கிக்குவாங்க, வாங்கிட்டு உங்களுக்கு அந்த உயிலை எழுதி தருவாங்க, அதை நீங்கள் கொண்டு போய் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு பண்ணலாம். உயில் சம்மந்தமாக நம்ம இன்னும் நிறையா பேச வேண்டியது இருக்குது, நிறையா விளக்கங்கள் தர வேண்டியது இருக்குது, எத்தனையோ சந்தேகங்கள் எல்லாத்துக்கும் இருக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு என்ன ஒரு விளக்கங்கள் சந்தேகங்கள் இருந்தாலும் கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்புக்கு வாங்க. அதே மாதிரி இந்த தொழிற்கலம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய தகவல்களை சொல்லுங்கள், அதுக்குண்டான பதில்களை நான் தரேன். நன்றி, வணக்கம்.